வாழ்க்கை எங்களுக்கு உதவி செய்யுங்கள். மதசார்பட்ட ஒரு இந்தியா, ஆனால் மதத்தின் அடிப்படையில் தமிழகத்தில் கொடுமை நடக்கிறது. இந்துத்துவ அமைப்பினரால் தொடர்ந்து கிறிஸ்தவ மக்களுக்கோ சபைகளுக்கோ பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமா? முன்னணி இயக்கத்தை பார்த்து இந்த அரசாங்கமோ இல்ல காவல்துறையோ பயப்படுகிறதா? தமிழகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. வேதனையோடு சொல்கிறேன், அனுதினமும் இந்துத்துவ அமைப்பினரால் கிறிஸ்தவ மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஏன் தமிழக அரசு மௌனம் காக்கிறது? தமிழகத்தில் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. மதவாத அமைப்பினரால் கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர். பொதுவாகவே இந்த மதவாத அமைப்புகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவ சபைகளையும் ஒடுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது சமீபமாக கிருஷ்ணகிரி பகுதியில் இந்து முன்னணியை சேர்ந்த ஒரு சில நபர்கள், கலை கோபின்னு ஒரு நபர், அவருடைய மனசில் என்ன நினச்சிட்ருக்காரு அப்படின்னா, தான் மட்டும்தான் இந்த நாட்டினுடைய பிரஜை என்பது போலவும் மற்றவங்கள்லாம் இந்த நாட்டினுடைய அகதிகள் என்பது போலவும் அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் சபைகள் தான் இருக்குது, கிறிஸ்துவ ஜப வீடுகள். இவர் என்ன பண்ணுறாருன்னா, பட்டா நிலத்தில் வாங்கி கட்டக்கூடிய ஜப வீட்டை அத்துமீறி உள்ள நுழைந்து வீடியோ எடுக்கிறார். உடனே அந்த வீடியோ கொண்டு போய் கலைகோபி என்று சொல்லக்கூடிய அவருடைய பேரையே கொண்ட சமூக வலைதளங்களை, ஐ மீன் ஃபேஸ்புக்கில் பதிவு போடுறார். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர். பொதுவாகவே இந்த மதவாத அமைப்புகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவ சபைகளையும் ஒடுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது சமீபமாக கிருஷ்ணகிரி பகுதியில் இந்து முன்னணியை சேர்ந்த ஒரு சில நபர்கள், கலை கோபின்னு ஒரு நபர், அவருடைய மனசில் என்ன நினச்சிட்ருக்காரு அப்படின்னா, தான் மட்டும்தான் இந்த நாட்டினுடைய பிரஜை என்பது போலவும் மற்றவங்கள்லாம் இந்த நாட்டினுடைய அகதிகள் என்பது போலவும் அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் சபைகள் தான் இருக்குது, கிறிஸ்துவ ஜப வீடுகள். இவர் என்ன பண்ணுறாருன்னா, பட்டா நிலத்தில் வாங்கி கட்டக்கூடிய ஜப வீட்டை அத்துமீறி உள்ள நுழைந்து வீடியோ எடுக்கிறார். உடனே அந்த வீடியோ கொண்டு போய் கலைகோபி என்று சொல்லக்கூடிய அவருடைய பேரையே கொண்ட சமூக வலைதளங்களை, ஐ மீன் ஃபேஸ்புக்கில் பதிவு போடுறார். பதிவு போட்ட பிறகு ஒரு சில நபர்களை வைத்து அங்கே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்குறாங்க. போலீஸ் தான் தெரியுங்கள, இந்த சபை அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அப்படியே உள்ளத்தில் சந்தோஷம் பொங்கிடும். ஒரு சில காவல் அதிகாரிகள் சபை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்வதற்காக அப்படியே இவங்க பயங்கர தீவிரமாக வேலை செய்வாங்க. திருடங்கள்லாம் விட்டுருவாங்க, கஞ்சா விற்கணும் விட்டுருவாங்க, சாராயம் காசில் விட்டுருவாங்க. நாட்டு மக்கள் நல்லது, நாட்டு மக்கள் நன்மைக்காக ஜிபிக்கிற கூட்டத்தை இவங்க வந்து ஜோம் பண்ணக்கூடாது சொல்லி தடை பண்ணிகிட்டே இருப்பாங்க. உடனே அந்த கிருஷ்ணகிரியுடைய காவல் அதிகாரி ஆய்வாளர் என்ன செய்கிறாருன்னா, உடனே அவங்களை கூப்பிட்டு, நீங்கள் சர்ச்சு நடத்தக்கூடாது, நீங்கள் அத்து வீடு நடத்துகிறீங்க எல்லாம் அவர் சொல்கிறாரு, நீங்கள் சபை நடத்தக்கூடாது, நீங்கள் அத்துமீறி நடத்துகிறீங்க, உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது அப்படி சொல்லி காவல் அதிகாரி ஆர்டர் போடுறாரு. ஏன்னா இவர் ஜட்ஜ் இல்லை, அவர் இவர் தான் வந்து உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி, அந்த காவல் ஆய்வாளர் நடத்தக்கூடாது சொல்லி அவங்கள மிரட்டுறாரு. பட் இந்த கலைகோபி அவங்களிடத்தில், நீ சபை நடத்தினா 5 லட்சம் ரூபா பணம் கொடுன்னு சொல்லி அவர் மிரட்டிருக்கிறார். அப்போ எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான செயல்களில் இந்த இந்து முனி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இதை கண்டிக்க தெரியாத, இதை கேட்க தைரியமில்லாத காவல்துறை புழு போல இருக்கக்கூடிய எங்கள் கிறிஸ்தவ போதர்களையும் சபைகளையும் புகுந்து நீ நடத்தக்கூடாது சொல்வதற்கு காவல்துறைக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? உங்களுக்கு யார் அந்த அத்தாரிட்டியை கொடுத்தது? ஒரு பிரச்சனை நடக்குது என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியாத இந்த காவல், கிருஷ்ணகிரி காவல் ஆய்வர் அவர்கள் மாறாக எங்களையே வந்து நீ வந்து நடத்தக்கூடாது சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? இது சம்பந்தமா நாங்க வந்து கிருஷ்ணகிரி சென்றிருந்தோம். நாங்கள் வழக்கறிஞர் குழுவா நம்ம கிறிஸ்தவ இயக்கம் எல்லாம் இணைந்து போய் அங்கே மாவட்ட ஆட்சியருடைய ஆர்டிஓ சந்திச்சோம், அந்த இன்ஸ்பெக்டர் சந்திச்சு நாங்கள் பேசுறோம். உண்மையா அவர் சொல்றாரு, நீங்க நடத்தாதீங்க, ஆர்டர் இருக்கு, நடத்தக்கூடாது. என்ன ஒரு கீழ்த்தரமாய் அந்த காவல் ஆய்வாளர் பேசுகிறா தெரியுமா? எனக்கு படிப்பறிவு இல்லை, ஆர்டர் பாஸ் நீங்கள் அவரே ஒரு ஆர்டரை கொடுக்குறாரு. காவல் ஆய்வாளரே ஒரு ஆர்டரை கொடுத்து இந்த ஆர்டரை நீங்கள் படிங்க, இதில் சச்சு நடத்தக்கூடாதுன்னு சொல்லுது. எந்த அரசு அலுவலகங்களும் சரி, எந்த அரசு அதிகாரியும் தான் எந்த மதம் என்பதையும் இந்த சாதி என்பதையும் காட்டக்கூடாது. ஆனால் இந்த காவல் அதிகாரி இருக்கார்ல ஆய்வாளர், கபிலன் நினைக்கிறவருடைய பேர், அவருடைய ரூம், அந்த இன்ஸ்பெக்டர் ரூம்குள்ள கிட்டத்தட்ட 10 விதமான அந்த அவங்களுடைய இந்து தெய்வங்களுடைய புகைப்படங்கள் வச்சுருக்கிறாரு.
அந்த டேபிள் இருக்குல்ல, அந்த டேபிள் அவ்வளோ ஃபோட்டோக்களை வச்சிருக்கிறாரு. இவர் வைப்பதற்கு அதிகாரம் இருக்கும் பொழுது இந்த நாட்டில் ஏன் நான் என் தெய்வத்தை ஆராதிப்பதற்கு ஏன் அதிகாரம் இல்லை? நான் ஏன் அதை செய்யக்கூடாது? நீ யார் அதை கேட்பதற்கு? அவர் கொடுத்த ஆர்டர் சார் நீங்க தான் கொடுத்துருங்க சார், படிங்க சார், எனக்கு படிப்பறி கிடையாது, எனக்கு படிக்க தெரியாது, நீயே படின்னு என்கிட்ட சொல்றாரு. இவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு பேச்சு. இவரெல்லாம் எப்படி ஆய்வாளர்களா மாணவர்கள் என்று தெரியவில்லை. இவங்களாம் காவல்துறைக்கு தகுதியற்றவர்கள், ஒருதலை பட்சமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் நியூஸ் வந்திருக்கிறது, அநேக நியூஸ் செய்தித்தாளில் நியூஸும் வந்திருக்கிறது. ஒரே ஒரு நபர் கிட்டத்தட்ட 10க்கு அதிகமான சபைகளிலே புகுந்து அவர் பிரச்சனை செய்து கொண்டு இருக்கிறார். அதனுடைய ஆதாரங்களை இங்கே பார்க்கலாம். அவர் தன்னுடைய சமூக வலைதளங்களை பதிவிட்டிருக்கிறார். அவர் மீது புகார் கொடுத்தாச்சு. என்னுடைய பட்டா நிலத்தில், என்னுடைய சொந்த இடத்தில் உள்ள வந்து நீ வீடியோ எடுக்கிற, உள்ள வரதே அஃபன்ஸ், குற்றம். இதை புகார் கொடுத்தா அந்த காவல் ஆய்வாளர் மாறாக எங்களுக்கு ஆர்டிஓ என்கொயரி போடுறாரு. போட்டு அங்கே ஒரு 107 போகிறோம், நீங்கள் சர்ச்சை நடத்தக்கூடாது சொல்லி ஒரு கீழ்த்தரமான விஷயத்தை அவர் செய்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் போகட்டும். மாறாக இந்த கலைகோபி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், இவர் வழக்கறிஞரா? வழக்கறிஞர் என்பதனால இவங்க வந்து அந்த காவல்துறை பயப்படுறதா எனக்கு தெரியல, இல்லை இந்து முன்னிலை இருக்கிறதுனால அந்த காய்வாள் ஆய்வாளர் பயப்படுறாருன்னு தெரியல. ஆய்வாளரும் சரி, அந்த டிஎஸ்பியும் சரி, அந்த சப் இன்ஸ்பெக்டரும் சரி, தாசில்தாரும் சரி, இவங்க எல்லாரும் ஒரே கேட்டகரியில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு கீழ்த்தரமாக இந்த அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். எங்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு எங்களையே கீழ்த்தரமாக செயல்பட்டு கொண்டிருந்தால், எங்களை இப்படி கீழ்த்தரமாக நடத்தினால் இந்த நாட்டில் எப்படி மத நலனுக்கும் ஒழுங்காக இருக்கும்? இந்த இந்து முன்னணி போன்ற ஒரு சில மதவாத அமைப்புகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எல்லா சபைகளும் நுழைந்து இவங்களை அடிப்பதும் அவங்களை மிரட்டுவதும், அதிகாரம் இருக்கா, பர்மிஷன் இருக்கா, ரூல் இருக்கா, அதை இதை என்று கேட்கிற இவர்களுக்கு அதிகாரத்தை யார் கொடுத்தது? அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இவன் எப்படி செயல்படுகிறானோ அதே போல் நாமும் செயல்படணும். இப்போ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் நிறைய பேர் பட்டாரத்தில் சபை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 5000-7000 அதிகமான இந்து கோயில்கள் புறம்போக்கிறது ரோட்லேயும் கட்டியிருக்கிறாங்கன்னு இருக்குது. இப்போ அதே கிராமத்திலேயே, அதே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல கோயில்களில் கூம்பொடிய ஸ்பீக்கர் வச்சுருக்கிறாங்க. இதை கேட்பதற்கு அந்த தாசில்தாருக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் தைரியம் இருக்கிறதா? எடுக்க முடியுமா? எடுக்க தெரியாத, தைரியம் இல்லாத காவல்துறை என் சொந்த நிலத்தில் பட்டா இடத்துல நான் சர்ச்சை கட்டினா என்ன நடத்தக்கூடாது சொல்றது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. உங்களை நான் சும்மா விட மாட்டோம், உங்கள் மீது வழக்கு பதிவு செய்வோம். ஏன்னா நீங்கள் ஒருதலை பட்ச மாதிரி செயல்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சமூக வலைதளங்களில் கலைகோபி என்று சொல்லக்கூடிய சமூக வலைதளங்களை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் ரொம்ப சமயமாக 2 நாளைக்கு முன்னாடி பீஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க ஆர்டிஓஏ அவர்கள். அந்த பீஸ் மீட்டிங்கும் 4-5 போதல் கூட போகிறாங்க. அதுக்கு அவர் பதிவிட்டுருக்கிறார், ரவுடிகள் வந்து மதமாற்றம் செய்கிறார்கள் என்று. யாருங்க ரவுடி? யார் ரவுடி? குடிகாரனையும் இல்லை கெட்டு போகிறவடையும் இதுமாதிரி அழிவில் போயிருக்கனை கூப்பிட்டு ஜபம் பண்ணி அவங்க நல்வழிப்படுத்துகிறவங்க நாங்களாம் ரவுடிகளா? அப்போ நீங்களாம் பரிசுத்தவான்களா, நீதிமான்களா, ஒழுக்கம் கெட்டவர்கள் நீங்களெல்லாம்? ஒரு மனிதனை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துகிற நீங்களாம் மனித ஜென்மங்களா? மற்ற மதத்தை கேவலப்படுத்தி இப்போ சில பேர் சொல்லுவாங்கள, கிறிஸ்தவங்களாம் இவங்களை சிலன்னு சொல்கிறாங்க, விக்கிரகன்னு சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க, இது சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் அதனை பண்ணிகிட்ருக்கீங்க, கேவலமாக தானே பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கே 6 அறிவு இல்லாமல் 5 ரூபாயில் செயல்பட்டு கொண்டிருக்க மிருகத்தை போல இருக்கிறீர்கள். மிருகம் கூட சில நேரங்களை மனிதனை நேசிக்கிறது. இந்த மதவரி பிடித்தவர்களால் மனிதனை நேசிக்க முடியாமல் தன்னைத்தானே அழித்து கொண்டு இருக்கிறாங்க. மதங்கள் எதற்காக? மனிதனை காப்பாற்றுவதற்காக. அந்த மனிதனையே நீங்கள் அழிக்கிற என்று சொன்னால் அந்த மதங்கள் எதிர்க்கின்றன, அழிந்து போகட்டும்ன்ற அந்த மதங்கள் வேண்டான்றான். உங்களை மாதிரி ஒரு கேவலமான நாட்கள் நாட்டில் இருக்கிற நாடு கெட்டு குட்டிச்சோராக போகுது. உங்களை மாதிரி ஒழுங்கற்ற அதிகாரிகள் இருக்கிறதுனால தான் அந்த கலை கோயில் மேலே நடவடிக்கை எடுக்கல. ஏன் அந்த காவல் அதிகாரி நடவடிக்கை எடுக்கவில்லை? இதற்கு அந்த அதிகாரி பதில் சொல்ல வேண்டும். இந்த காவல் ஆய்வாளர் பதில் சொல்லியாக வேண்டும். தொடர்ந்து இந்து முன்னை பார்த்து இந்த காவல்துறை பயப்படுகிறது. எச்ராஜையை பார்த்து காவல்துறை பயப்படுகிறது. அண்ணாமலையை பார்த்து காவல்துறை பயப்படுகிறது. இப்படி பயந்தால் நாட்டில் மத நலனுக்கும் கெட்டு போய்விடும். இப்படி பிரச்சனை வருதை கேள்விப்பட்டு ஒரு சில முஸ்லீம் இயக்கங்கள் வந்து அந்த சபைக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. உடனே இந்த தாசில்தார் ஆய்வாளர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க முஸ்லீம் இயக்கங்களை கொண்டு வந்து அவங்க பிரச்சனை செய்கிறார்கள் என்று ஆர்டிஓக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதன் பிறகு நாங்கள் இருக்கக்கூடிய நம்முடைய நிர்வாகிகளாம் சென்று ஆர்டிஓ சந்தித்து நடந்த சொல்லும்பொழுது அவர் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லவே இல்லை, முஸ்லீம் இயக்கங்கள் மட்டும்தான் வந்தாங்க என்று சொல்லி பொய்யான தகவலை புகுத்தி இருக்கிறார்கள். இப்படி ஒரு நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை மீறி இல்லை சட்டத்தை இவர்களே தன் கையில் எடுத்துக்கொண்ட இந்து முன்னணியை ஏன் இந்த காவல் அதிகாரி கைது பண்ணாமல் இருக்கிறாங்க? கலைகோபியை கைது செய்ய வேண்டும்.
அவர் தொடர்ந்து ஒவ்வொரு சபைக்குள்ளே திரும்பி நுழைகிறார்கள். பல சபைகள் அவனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல குடும்பங்கள் அவரால் மன உளைச்சலாக கொண்டு இருக்கிறது. இவ்வளோ நடந்தும் இந்த காவல் அதிகாரி மௌனம் காப்பது ஏன்? நீங்கள் பயப்படுறீங்கன்னா பயந்ததுன்னு சொல்லிவிடுங்க. ஆமாம், நாங்கள் இந்து முனையை பார்த்து கிருஷ்ணகிரி காவல் நிலையம் பயப்படுகிறது. விட்டுருங்க, நாங்கள் அதோட ஒதுங்கி போயிடுறோம். இப்படிப்பட்ட கோழையான பைக்கு பயந்து செயல்படுற காவல் அதிகாரி நாங்கள் போதை வேஸ்ட்டிங்களா? வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு எங்கேயாவது போய் விவசாயம் செய்யுங்க. ஏதாவது நல்ல வேலை இருந்தால் செய்யுங்க. அதை விட்டுட்டு எங்களை வந்து இனி கொடுமை செய்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட சங்கிகள், மானங்கட்ட சங்கிகளை வேறு இருக்காமல் இருப்பது எங்களுக்கு தவறு தான். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எத்தனையோ கோயில் ரோட்டில் கட்டியிருக்காங்க, எத்தனையோ கோயில்களை புறம்பு கட்டியிருக்குது. உங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுங்கன்றாங்க. உங்களை தொந்தரவு செய்தால் நீங்கள் அவங்களை தொந்தரவு செய்யுங்க. அதை நாங்கள் செய்கிறது கிடையாது. மாறாக இந்த காவல் அதிகாரிகள் அதை செய்ய வைக்க போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இவர்களால், காவல் அதிகாரிகளாலோ, இந்த வருவாய்த்துறையினாலோ, இந்த இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, அப்புறம் இந்த பிஜேபி, சன் பரிவார் இயக்கங்களால் தமிழ்நாட்டில் மத நல இணக்கம் கெட்டுப்போய் கொண்டு இருக்கிறது. இதை கேட்க ஊர் அதிகாரிகளுக்கு கூட தைரியம் இல்லை. தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டே கொண்டு இருக்கிறாங்க. அவர் நேற்று போட்டிருக்கிறாரு, ரவுடிகள், கிறிஸ்தவர்கள்லாம் ரவுடிகள்னு போட்டிருக்கிறார். அப்போ இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் வந்து பயங்கரமான அப்படியே நல்லவர்கள், நல்லவர் போல் வேஷம் போட்டு கொண்டிருக்க வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகள் நீங்கள் எல்லாம். காவல் அதிகாரிகள் ஒரு லட்சமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். உங்களை நாங்கள் சும்மா விடப்போவது கிடையாது. உங்கள் மீது நாங்கள் வழக்கு பதிவு செய்ய போகிறோம், உங்களுக்கு கேஸ் போட போகிறோம், உங்களை சும்மா விட மாட்டோம். அனைத்து இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து இதற்கு ஒரு பெரிய முடிவை கட்ட வேண்டும். இந்த கிறிஸ்தவர்கள்லாம் ஒன்று சேர வேண்டும். பல இயக்கங்கள் ஒன்று பிரிந்து கிடக்கிறது, இயக்கங்கள்லாம் ஒன்று சேர வேண்டும். அப்போ தான் இப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும். ஒன்றிணைந்து செயல்பட்டால் தமிழகத்தில் பெரிய அரசியல் மாற்றம் வரும். இன்றைக்கு தமிழக அரசை நம்பி நாங்கள் ஏமாந்து நிற்கிறோம், ஏமாந்தான் இருக்கிறோம். தமிழக அரசு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லை. தமிழக அரசு கிறிஸ்தவங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. நீதி கிடைக்காத ஒரு அவலமான நிலை தமிழ்நாட்டில் காணப்படுகிறது. ஏன் தமிழக அரசு அமைதி காக்கிறது? அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது. தயவுசெய்து முதலமைச்சர் அவர்கள் கலைகோபி என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை கைது செய்யப்பட வேண்டும். அவர் தொடர்ந்து கிறிஸ்தவங்களை தாக்கி கொண்டு இருக்கார். இப்போ கூட சித்தலப்பாக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல சபையை நாங்கள் அத்துமீறி நடத்தின சபையை மூடிட்டோம். இங்கே அத்துமீறி எத்தனையோ கோயில்கள் கட்டப்படுறது, அதை எடுக்க முடியாத தைரியம் இல்லாதவர்கள் எங்களை வந்து சிறுபான்மையாக இருக்கக்கூடிய எங்களை வந்து மிரட்டுறீங்களே, எந்த விதத்தில்ங்க நியாயம்? சிறுபான்மையாக இருக்கிற எங்களை பார்த்து இந்த காவல்துறையோ, வருவாய்த்துறையோ, இந்து முன்னணியோ, சன்பரிவோ, பிஜேபியோ பயப்படுகிறதா? அண்ணாமலை அவர்கள் சொல்கிற, நாங்கள் எல்லாருக்கும் சமம், எல்லாருக்கும் நீதி வழங்கும், எல்லாருக்கும் நன்மை செய்யும். அண்ணாமலை அவருக்கு தைரியம் இருந்தால் கிறிஸ்தவர்களை அடிக்க வேண்டாம், ஒடுக்க வேண்டாம் சொல்வதற்கு அண்ணாமலை அவருக்கு தைரியம் இருக்கிறதா? இருக்கிறதா நெஞ்சில் அந்த தைரியம் இருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு? இல்லையே. தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். தமிழகத்தில் மத நலன்கம் கெட்டுப்போய் கொண்டே இருக்கிறது. மதவாத இயக்கங்களால் கிறிஸ்தவர்கள் அதிக அச்சுறுத்தப்படுகிறார்கள். பல சபைகள் தாக்கப்பட்டு இருக்குது. சொந்த இடத்தில் பட்டாணத்தில் சபை கட்டினால் கூட இவர்கள் நடத்தக்கூடாது. கீழ்த்தரமான கிறிஸ்தவம் இல்லை என்று சொன்னால் இந்த நாடு இல்லை. கிறிஸ்தவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டில் கல்வி கிடையாது. கிறிஸ்தவர்கள் இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு நல்ல மருத்துவம் கிடையாது. கலைகோபி இப்போ ஃபைல் போடுறாருல ஃபேஸ்புக்கில் எடுத்து, அதை யார் உங்களுக்கு அந்த செல்ஃபோனை கண்டுபிடித்தது? யார்? உங்கள் அப்பனா? இப்படிப்பட்டவர்களை தமிழக அரசு உடனடியாக கைது செய்ய வேண்டும். மிகவும் பயத்தோடவும் அச்சத்தோடவும் இவர்கள் தொடர்ந்து கிறிஸ்தவர்களை கொலை செய்து விடுவார்களோ என்ற எண்ணத்தோடையும் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் சின்ன சின்ன சபைகள் இன்றைக்கி புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய கண்ணீரை இந்த தமிழக அரசு துடைக்குமா, அவர்களுக்கு பதில் சொல்லுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கிறோம். இல்லை என்று சொன்னால் இந்த கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டில் அகதிகளாக மிகவும் மனம் உடைந்த ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட இந்துத்துவ அமைப்பினர்களால் தொடர்ந்து பயமுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் பயந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. மதசார்பற்ற ஒரு இந்தியா என்று சொல்கிற இந்த நாடு, இந்த அரசாங்கம், ஆனால் ஒரு மதத்திற்கு மட்டும் இப்படி முக்கியத்துவத்தையும் இன்னொரு மதத்தை தூக்கி கீழே எறிவதையும் எந்த விதத்தில் நியாயம்? எங்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது, எங்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. இந்த நாட்டில் சொந்த தெய்வத்தை கூட ஆராதிக்க முடியல, தன் இஷ்டப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்க முடியல. ஆனால் சட்டம் சொல்கிறது அவர்களுடைய தெய்வத்தை, அவங்கவுங்க தெய்வத்தை வணங்குவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆர்டிகல் 25 அழகாய்த்து சொல்லுகிறது. அப்படி இருந்தும் ஏன் இந்த அரசாங்கம், இந்த மதவாத அமைப்புகள் இந்த இப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள்? ஏன் இதை அவர்கள் கேட்பது கிடையாது, கவனிப்பதும் கிடையாது? தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டு, தமிழகம் முழுவதும் அல்ல, மாறாக இந்தியா முழுதும் நடந்து கொண்டு இன்றைக்கு பல இடங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. தமிழக அரசு மௌனம் காக்கிறது. உங்கள் மௌனம் எங்களுக்கு மிகவும் பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. தயவு செய்து தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும், அந்த காவல் ஆய்வாளர் மீதும், அந்த தாசில்தார் மீதும், மற்றும் அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு நபர் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் தமிழகத்தில் மத நலனுக்கம் நல்லதாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் இவர்களால் தமிழ்நாட்டில் மத நலனம் கெட்டு போய்விடும் என்பதை இந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வேதனையோடு நான் சொல்கிறேன். ஏனென்றால் கிறிஸ்தவம் இன்றைக்கு ஒடுக்கப்படுகிறது. கிறிஸ்தவ மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள்.
அவர்களுடைய கண்ணீரின் சாபத்தை வாங்கிக் கொள்ளாதிருங்கள். தேவன் உங்களோடு இருப்பார். காட் பிளஸ் யூ.